തത്പുരുഷരാജ വിദ്മകെ ഭഗരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളാജ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. പുതുയുഗം നേയർക്ക് വണക്കം. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது, பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்தோம்னா எந்தெந்த மாதிரியான யோகங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கைரேகை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். கைரேகை பார்க்க முடியாத ஒரு சூழலில் உள்ளவர்களுக்கு அங்க சாஸ்திரம் அப்படிங்கிற அங்க லட்சணங்களை வச்சு அவருக்கு வரக்கூடிய யோகங்களை தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு விதமான முறைகள் சாஸ்திர ரீதியாக நமக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அல்லது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பக்கத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியும், அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். எந்த ஒரு மனுஷாலுக்கும் மூன்று முறை அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அந்த அருமையான ஒரு வாய்ப்பு நிச்சயமாகவே கிடைக்கும். அதில் ஒரு முறையாவது ரொம்பவுமே பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்தால் கூட, ரொம்ப ரொம்ப தோஷமுள்ள ஜாதகமாக இருந்தால் கூட, பாவப்பட்ட ஜாதகமாக இருந்தால் கூட, ஒரே ஒரு முறையாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அந்த அருமையான காலம் நிச்சயமாகவே வரும். அந்த அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலங்களை நம்ம வீட்டிலேருந்தே ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா, இல்லை வேறு வகையான சாஸ்திர ரீதி இல்லாமல் வேறு வகையில் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கும். நான் நிகழ்ச்சியில் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குடி இருக்கிற வீட்டில் வந்து செங்குலவி கூடு கட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் மிக விரைவிலேயே மேன்மைக்கு வரப்போகுது, அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு அதிகமான ஆடம்பரத்தை சந்திக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். புதையல் யோகங்கிறது வேறு. புதையல் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து புதையல் எடுத்தோம் அப்படின்னா சந்தோஷம் நல்லது, இந்த காலத்தில் புதையல் எடுத்தால் தான் சிக்கல் வருது சிரமம் வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். அதனால் புதையல் யோகம் இருந்தால் கூட அந்த புதையல் யோகத்தை வந்து செய்கிற தொழிலேயோ அல்லது செய்ய நீங்கள் பண்ணுகிற வியாபாரத்திலேயோ அல்லது நீங்கள் எடுக்கிற உழைப்புகள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் எதிர்பார்த்ததுக்கு மேலான ஏற்றங்களையும் அதிகபட்சமான லாபங்களையும் நிச்சயமாகவே கொடுக்கும். செய்கிற தொழிலையாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வாரம் அடுத்த மாதம் நமக்கு நல்லது நடக்கப் போகுது, ரொம்ப பக்கத்திலேயே நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த அதிர்ஷ்டத்தின் அறிகுறியை வந்து பல்வேறு விதமான வடிவங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதில் ஒரு வடிவம் எந்த ஒரு வீட்டில் செங்குலவி கூடு கட்டுதோ அந்த கூடு கட்டுற வீட்டில் வந்து நிச்சயமாகவே அதிர்ஷ்டம் ரொம்ப பக்கத்தில் வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த செங்குலவி கூடு கட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த குலவி கூட்ட கலைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கூட சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதில் வந்து செங்குலவி மட்டும்தான் ஆழ்ந்த கருத்துள்ளதாகவும் அதிர்ஷ்டம் உள்ளதாகவும் இருந்துகிட்டு இருக்குது. கருங்குலவி அப்படிங்கிறது கிடையாதுங்க, செங்குலவி தான் முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் குடியிருக்கிற வீடு வாடகை வீடாகவே இருந்தால் கூட அந்த வீட்டில் செங்குலவி கூடு கட்டுச்சு அப்படின்னா அதாவது வெகு சீக்கிரமே நீங்கள் சொந்த வீடு வாங்கி குடி போவீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். அதே மாதிரி நீங்கள் செய்கிற தொழில் ஸ்தாபனங்களில் வியாபார ஸ்தலங்களில் செங்குலவி கூடு கட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வியாபாரத்தில் எதிர்பாராத பல்மடங்கு பல மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். தொழில் ரீதியான வகையில் எவ்வளவு கடன் தொல்லை இருந்தால் கூட அந்த கடனையெல்லாம் அடைச்சி முடித்து சொந்த கட்டடத்தில் சொந்த காலில் தொழில் பண்ணக்கூடிய அதிகாரமான வகையில் தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஆளுமையான ஒரு அமைப்பு நிச்சயமாகவே இந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக வரும். அந்த அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செங்குலவி கூடு கட்டினால் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விஷயம். இதில் இன்னொரு விஷயம், பொதுவாகவே ஒரு வீட்டில் கரப்பான் பூச்சி இருந்ததுன்னு வைங்களேன், இந்த கரப்பான் பூச்சி வந்ததுனாலே அதுவும் கூட பண வரவுக்கு அறிகுறி அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லுது. கடந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருந்தப்போ ஒரு நாலஞ்சு நேயர் கேட்டிருந்தாங்க, அதாவது எனக்கு வந்து நான் வச்சிருக்கிற வாகனத்தில் டூ வீலரில் கூடு கட்டுது, செங்குலவி கூடு கட்டுது நல்லதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தீங்க. நான் எல்லாத்துக்குமே சொல்லக்கூடியது செங்குலவி எங்கே கூடு கட்டினாலும் உங்களுக்கு நல்லது தான். அதாவது நீங்கள் குடியிருக்கிற வீட்டிலேயோ அல்லது தொழில் ஸ்தாபனத்திலேயோ நீங்கள் பயன்படுத்துகிற வாகனத்திலேயோ இந்த மாதிரி செங்குலவி கூடு கட்டினால் உங்களுக்கு யோகம்தான். என்ன வாகனத்தில் வந்து செங்குலவி கூடு கட்டுச்சு அப்படின்னா வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு பயம் இல்லாமல் பதற்றம் இல்லாமல் நல்ல பயணம் அமையுங்கிறது ஒன்று. அதே மாதிரி வாகனத்தில் வந்து செங்குலவி கூடு கட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அளவுக்கு அல்லது பெரிய வாகனம் வாங்கக்கூடிய அளவுக்கு அல்லது ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழல் நிச்சயமாக வரும். அதனால் செங்குலவி கூடு கட்டுச்சு அப்படின்னா யாரும் பயப்பட வேண்டாம், செங்குலவி கட்டக்கூடிய அந்த கூட்டை கலைக்கவும் வேண்டாம். நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம். கல்வி ஸ்தாபனங்களில் கட்டியிருந்தாலும் சரி, திருமண மண்டபங்களில் வந்து இந்த மாதிரி குலவி கூடு கட்டியிருந்தாலும் அதாவது செங்குலவி கூடு கட்டியிருந்தது அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய அந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா மணமகள் மணமகனுக்கு ஒற்றுமை இருக்கக்கூடிய அவர்களுடைய யோகங்கள் பலிதமாகக்கூடிய அந்த திருமண சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்வு வந்து சுப நிகழ்வாக சந்தோஷமான
வகையில் அமையக்கூடிய அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது கடன் தொல்லை கடன் வாங்கியிருந்தீங்களே அந்த கடன் சீக்கிரமே அடையக்கூடிய இந்த மாதிரி பல்வேறு சுப செய்திகள் அதிர்ஷ்டகரமாகவே நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வருஷம் திருமணம் பண்ணுச்சு அப்படின்னா அந்த திருமண மண்டபத்தில் எந்த ஒரு திருமண மகளில் வந்து செங்குலவி கூடு கட்டியிருக்குதோ அந்த திருமண மண்டபத்தில் திருமணம் நடக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு ஒரு வருடத்திற்குள்ளாகவே, அதாவது சரியாக 10 மாதம் 11 மாதத்திற்குள்ளாகவே அழகான குழந்தை பிறக்கக்கூடிய புத்தரை பேருக்கு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த சிறு செங்குலவி கட்டக்கூடிய கூடு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் அந்த காலத்தில் சொல்லி வச்சிருப்பாங்க பாருங்க, கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க குருவி கூட்ட கலைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குருவி கூடு கட்டினா கூட அந்த குருவி கூட்டை வந்து நாம் கலைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது, பெரியவங்களும் சொல்லி வச்சாங்க. அதே மாதிரி தான் செங்குலவி கூடு கட்டியிருந்தது அப்படின்னா எந்த இடத்திலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கூட்டை கலைக்காமல் இருக்கிறது நல்லது. அதே சமயம் செங்குலவி கூடு கட்டியும் உங்களுக்கு வந்து ஒரு சில நாட்களிலேயே அந்த அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை அமையாமல் இருந்ததுன்னு அந்த கூட்டை வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்தது மட்டும் இல்லை, கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டம் நிலைத்து நிற்கக்கூடிய நிலையான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலையான ஒரு சுக போகத்தை கொடுக்கக்கூடிய நீடித்த ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழல் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். பொதுவாகவே செங்குலவி கூடு கட்டுற இடத்துல வந்து அதிக நோய் உள்ளவங்க, இப்போ உடம்புல வந்து தோல் நோய் இருந்துட்டுருக்கலாம், அது சரும நோய்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சரும நோய் இருந்துட்டுருக்கலாம், அல்லது வேறு வகையான நோய் இருந்துட்டுருக்கலாம், மறைமுகமான நோய் இருந்துட்டுருக்கலாம், இந்த மாதிரி நோயால் பாதிக்கப்பட்டவங்க, எவ்வளவு மருந்து மாத்திரை எடுத்தும் அந்த நோய் சரியாகாமல் இருக்கிறவங்க, செங்குலவி எங்கே கூடு கட்டியிருந்தாலும் அந்த கூட்டை வந்து உங்களுடைய வீடுன்னு கிடையாதுங்க, உங்களுடைய வீட்டில் செங்குலவி கூடு கட்டியிருந்தால் அதிர்ஷ்டம் கண்டிப்பாகவே உறுதியாக சொல்ல முடியும். அதுவே வந்து பக்கத்து வீட்டை கட்டியிருந்தாலும் நம்ம பொறாமப்படாமல் அந்த செங்குலவி கூட்டை வந்து உங்களுக்கு நோய் நொடி இருந்தது அப்படின்னா அந்த செங்குலவி கூட்டை வந்து அஷ்டமி நாட்களில் பார்க்கறது நிச்சயமாக நல்லதாகவும், நிரந்தரமான கஷ்டங்கள் விலகக்கூடிய, நீடித்த இன்பம் கிடைக்கக்கூடிய, நீடித்த மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய, நீடித்த நல்ல வாழ்வு கிடைக்கக்கூடிய, நீடித்த நல்ல உடல்வாக அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே அமையுங்க. அந்த அளவுக்கு செங்குலவி கூட்டில் வந்து அஷ்டமி திதியில் அவ்வளவு ஒரு ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. சாதாரணமாக கண்ணால் செங்குலவி கூட்டை பார்க்கும் பொழுது புண்ணாக இருக்கிற உங்க கூட உடம்பு கூட வந்து தேறி வரக்கூடிய மருத்துவ நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம ஆழமாகவே தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துல, அதாவது செங்குலவி கூடு கட்டியிருந்தா அதிர்ஷ்டம், கூடு கட்டலை அப்படிங்கிறதுக்காக செங்குலவி கூடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அதிர்ஷ்டம் வரும்பொழுது அது தானாகவே செங்குலவி கூடு கட்டக்கூடிய அல்லது கரப்பான்பூச்சி, சுத்தமான வீடாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு இடத்துல கரப்பான்பூச்சி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது நல்லது. அதற்காக அதிர்ஷ்டம் வரணுங்கிறதுக்காக நாமளே வீட்டை சுத்தப்படுத்தாமல் கரப்பான்பூச்சி வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம். சுத்தப்படுத்திய வீட்டில் கரப்பான்பூச்சி வரும்பொழுது நிச்சயமாக காசு பணம் குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்ம உணர முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.